ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜபா வெப்கம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ளூ காய்ச்சலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்ங்கிற பேசிக் டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மழை சீசனில் எல்லா இடங்கள்லையும் ஃப்ளூ காய்ச்சல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது. ஸோ இதை வந்து இந்த டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நம்மளை ஃப்ளூ காய்ச்சலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஓகே, லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. ஃப்ளூ காய்ச்சல் என்பது சுவாச தொற்று ஆகும். இது ஒவ்வொரு வருஷமும் பலரை பாதிக்கிறது. எவரும் வைரஸை பெறலாம். இதுக்கு வந்து வயது வித்தியாசமெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. இது லேசானது முதல் கடுமையான அறிகுறிகளை ஏற்படுத்தும். இந்த இரட்டிப்பு ஆபத்தான காய்ச்சல் பருவத்தில் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான 7 நடைமுறைகளை இந்த வீடியோவில் கொடுத்திருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1, அதிக கூட்டத்தை தவிர்க்கவும். அதாவது அவாய்ட் லார்ஜ் கிரவுட்ஸ். கூட்டமாக இருக்கும் இடங்களில் காய்ச்சல் வேகமாக பரவும். இது வந்து எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல், நம்ம ஒர்க் பண்ணுற பிளேசஸ், ஆஃபீஸ், முதியோர் இல்லங்கள் மற்றும் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் ஆகிய இடங்களில் வந்து கூட்டம் அதிகமாக இடங்கும். உங்களுக்கு பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு இருந்தால், அதாவது உங்களுடைய இம்யூனிட்டி வந்து குறையா இருக்குன்னா, காய்ச்சல் காலங்களில் நீங்கள் பொது இடத்தில் இருக்கும்போது மாஸ்க் கண்டிப்பாக வந்து அணிய வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலமும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இருமல், தும்மல் அல்லது சளி அல்லது வைரஸ் சிம்டம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு, யாருக்கிட்டையாவது இருந்தால் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்பர் 2, உங்கள் கைகளை தவறாமல் கழுவவும். தட் இஸ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி. காய்ச்சல் வைரஸ் கடினமான பரப்புகளில் வாழக்கூடியது என்பதால் உங்கள் கைகளை தவறாமல் கழுவும் பழக்கத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். உணவு தயாரிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் முன் இது மிகவும் முக்கியமானது. எப்போதும் உங்ககிட்ட வந்து ஹேண்ட் சானிடைசரை வந்து எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். வெளியே நீங்கள் வந்து போகும்போது, இப்போ சில இடங்களில் வந்து உங்களுக்கு சோப்பு, தண்ணீர் அதெல்லாம் வந்து இல்லைன்னா, இந்த ஹேண்ட் சானிடைசரை வந்து நீங்கள் அவ்வப்போது உங்கள் கைகளை சுத்தம் செய்ய வந்து யூஸ் பண்ணணும். கைகளை கழுவும் போது நீங்கள் வெதுவெதுப்பான சோப்பு நீரை வந்து பயன்படுத்தணும். மற்றும் நீங்கள் குறைந்தது 20 seconds ஆகுது உங்கள் கைகளை வந்து நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். நம்பர் 3, உங்களுடைய கண்கள், மூக்கு அல்லது வாயை தொடுவதை தவிர்க்க வேண்டும். தட் இஸ், அவாய்ட் டச்சிங் யுவர் ஐஸ், நோஸ் ஆர் மவுத். ஒருத்தர் வந்து கிருமிகளால் அஸ்தமான ஒன்றை தொட்டு பின்னர் அவரது கண்கள், மூக்கு அல்லது வாயை தொடும்போது கிருமிகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் வந்து யூ ஹாவ் டு அவாய்ட் டச்சிங் யுவர் ஐஸ், நோஸ் ஆர் மவுத். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துங்கள். அதாவது ஸ்ட்ரென்தன் யுவர் இம்யூன் சிஸ்டம். உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவது காய்ச்சலுக்கு எதிராக உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான மற்றொரு வழியாகும். இப்போ உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து லெவல் குறைவாக இருக்கும்போது உங்கள் வைரஸ் உங்களை ஈஸியாக வந்து தாக்கிறோம். அதனால உங்களுடைய இம்யூனிட்டி லெவலை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டும். இதற்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, குறைந்தது இரவில் 7 முதல் 9 மணி நேரம் வந்து தூங்க வேண்டும். தூக்கம்ங்கிறது வந்து கண்டினியூஸ் ஸ்லீப்பாக இருக்கணும். இன்பிட்வீன் எழும்பி தூங்குறது வந்து சரியாக வராது. மேலும் வழக்கமான ரெகுலர் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் 30 minutes வீக்லி 3 days கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். மேலும் அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவு முறைகளை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்லாது சுகர், ஜங்க் ஃபுட்ஸ், ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதற்கு பதிலாக நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்த விட்டமின்கள் நிறைந்த பல்வேறு ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து சாப்பிடலாம். மென்மேலும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட் டேப்லெட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நம்பர் 5, ஆண்டுதோறும் காய்ச்சல் தடுப்பூசி போடுங்கள். கெட் அண்ட் ஆனுவல் ஃப்ளூ வேக்சினேஷன். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து காய்ச்சலுக்குரிய, அதாவது இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் வந்து போடுவதை கன்ஃபார்ம் பண்ணணும். எவ்ரி இயர் யூ ஹாவ் டு டேக் த வேக்சின். எதற்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து வேக்சின் எடுக்கணும்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த வைரஸினுடைய தன்மை வந்து மாறுபடும். அதனால ஒரு வருஷம் போட்ட வேக்சின் வந்து அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் வந்து வேலிடாக இருக்குமே தவிர நெக்ஸ்ட் இயருக்கு அந்த ஃப்ளூ வேக்சின் வந்து வேலிடாக இருக்காது. அதனால நெக்ஸ்ட் இயர் அகெய்ன் யூ ஹவ் டு டேக் த அப்டேட்டட் ஃப்ளூ வேக்சின்.
இந்த ஃப்ளூ வேக்சினோட சேர்த்து உங்கள் மருத்துவரின் அனுமதியோடு இம்யூனோகோக்கல் வேக்சினும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வேக்சின் எடுக்கும்போது இது உங்களுக்கு நிமோனியா மற்றும் மூளைக்காய்ச்சல் மற்றும் பிற இரத்த ஓட்ட நோய் தொற்றுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். நம்பர் 6, மேற்பரப்புகளை சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்யுங்கள். தட் இஸ் கிளீன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ட் சர்ஃபேசஸ். வீடு, வேலை அல்லது பள்ளிகளில் குறிப்பாக ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அடிக்கடி தொடும் மேற்பரப்புகளை சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். தூங்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்கணும், உங்கள் மனதை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து மெயின்டைன் பண்ணணும், நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுக்கணும், இன்டேக் ஃப்ளூயிட்ஸ் இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 7, காய்ச்சல் அறிகுறிகள் தோன்றினால் மருத்துவரை அணுகவும். விசிட் த டாக்டர் இஃப் த ஃப்ளூ சிம்டம்ஸ் அரைஸ். பொதுவாக 65 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் ரொம்பவும் வந்து டேஞ்சரஸ் என்பதால் காய்ச்சலின் அறிகுறிகள் ஏதேனும் தோன்றினால் உங்கள் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும். கவனிக்க வேண்டிய அறிகுறிகள் உங்களுக்கு காய்ச்சலோ இல்லை இருமல், தொண்டை வலி, உடல் வலிகள், அதாவது மசில் பெயின், ஹெட்ஏக், ஃபெட்டிக்காக இருக்குது, அதாவது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரன்னிங் நோஸாக இருக்குது, மூக்கு அடைச்சிருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து உங்களுடைய மருத்துவரை அணுகி அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.